டு டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட். இன்றைக்கான வீடியோ வாட்டர் மில்லனில் மோல்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பாதி வாட்டர் மில்லனை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு 2 இன்ச்சுக்கு இதை போல் ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் தனியாக வாட்டர் மில்லனை ரவுண்ட் ஷேப்க்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த வாட்டர் மில்லன் ஐஸ் செய்கிறதுக்கு மோல்டர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ உள்ளே இருக்கிற வாட்டர் மில்லன் பழத்தை மட்டும் இதை போல் ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். இதை போல் வாட்டர் மில்லனோட மேல் பகுதியை ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். கட் பண்ண பழத்தோட அவுட்டர் லேயர் தான் நம்ம மோல்டராக யூஸ் பண்ண போகிறோம். வாட்டர் மில்லனோட விதைகள்லாம் எடுத்துகிட்டு இதை போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் மோல்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சாக்கோபார் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 1 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு நான் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்சு எடுத்த மில்க் தான். இதை நான் இப்போ மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். கலருக்காக நான் ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். வெயிலுக்கு இதமாக வாட்டர் மில்லனில் ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணதுனால எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்குன்னு. அடுத்து இதை போல் ஒரு பெரிய பிளேட் ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே வச்சுக்கிறேன். இப்போ வாட்டர் மில்லன் கட் பண்ண ரவுண்ட் ஷேப்க்கு அவுட்டர் லேயரை இந்த சில்வர் ஃபாயிலுக்கு மேலே வச்சு இதை போல் மூடிக்கிறேன். எந்த பக்கமும் கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக இதை போல் மூடிக்கோங்க. இந்த வாட்டர் மில்லன் ஐஸுக்கு மோல்டர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் இதை ரீமோல்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சில்வர் ஃபாயில் பேப்பர் ஆட்டி எல்லா பக்கமும் நல்லா டைட்டாக கவர் பண்ணிட்டேன். அடுத்து இதில் ஐஸ் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணும். அதுக்காக இதை போல் ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒரு கோன் ஷேப்க்கு நான் அளவு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த கேப்பில் ஐஸ் ஸ்டிக்கை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கோன் ஷேப்க்கு ஐஸை நான் கட் பண்ணுறதுக்காக இதை போல் நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஐஸ் ஸ்டிக்கை நான் இது உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுபோல் எல்லா பக்கத்துலேயும் ஐஸ் ஸ்டிக்கை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். எல்லா பக்கத்துலேயும் இப்போ ஐஸ் ஸ்டிக்கை நம்ம உள்ளே வச்சாச்சு. அவ்வளோதான், வாட்டர் மில்லன் ஐஸ் செய்கிறதுக்கு வீட்லேயே சுலபமாக ஈஸியாக மோல்டர் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மிக்சியில் அடித்த வாட்டர் மில்லன் ஜூஸை இதுக்கு மேலே நான் ஊற்றிடுறேன். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இது போல் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், மோல்டர் ஃபுல்லாக ஜூஸ் ஃபில் ஆகி ரெடியாக இருக்குது. இதை ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன். நல்லா செட் ஆகி ஐஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஐஸ் நல்லா செட் ஆகிருக்கு. அடுத்து சைடில் கவர் பண்ணி வச்சுருந்த அலுமினியம் ஃபாயில் கவரை நான் இப்போ எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், அலுமினியம் ஃபாயில் கவர் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிச்சிடுறேன். நம்ம முன்னாடியே ட்ரையாங்கிள் ஷேப்க்கு ஸ்ட்ரிக் வச்சு நம்ம அளவு எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஷேப்க்கே ட்ரையாங்கிள் ஷேப்க்கு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு 5 ஐஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. டெக்கரேஷனுக்காக அங்கங்கே வாட்டர் மில்லன் விதைகளை நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பரான மோல்டரே யூஸ் பண்ணாமல் வாட்டர் மில்லன் ஐஸ் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டர் மில்லன் ஐஸ்கிரீமை நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.